குழந்தைகள் நாம் வந்து யாரையும் சபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்படி சாபம் போட்டால் அது நமக்கு என்னவாக வரும் அப்படிங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை மூலமாக சொல்கிறார். அதாவது ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். அந்த மகான் வந்து அவங்க குருநாதர்கிட்ட போய், நான் வந்து இன்னும் மேலான அருள் அனுபவம் பெறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பரமஹம்சர் நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் மூலமாக நிறைய வாழ்வியல் ஒழுக்கங்கள் என்ன, வாழ்வியல் நெறி என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் அவர் அந்த மரத்தடியில் உட்காந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நான் மேல் அனுபவம் பெறணும் அப்படின்னு அந்த பாதை வழியாக ரெண்டு வனவாசிகள் வராங்க. அந்த வனவாசிகள் வந்த உடனே அந்த வனவாசிகளுக்கு என்ன பண்ணுது என்ன ஏது பண்ணுதுன்னு தெரியல. இதுக்கு அடுத்து பாதைகளும் அவர்களுக்கு போக தெரியல. அந்த சூழ்நிலையில் இவங்களை எதிர்த்து ஒரு கொடிய மிருகம் வந்து தாக்க வந்துருச்சு. அப்போ இவங்க ஒளிஞ்சு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வந்து அந்த முனிவரை எழுப்பி எங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளோ ஒரு இக்கட்டால் உயிர் இறக்க பண்பு மேற்கொண்டு ஒரு ஜீவர்கள் இப்படி உயிருக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஆறுதல் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் இவர் கண்ணை திறந்து பார்த்து என்னை யார் எழுப்பினோ நீ பொசிங்கி போ அப்படின்ட்டார். அவன் பொசிங்கி போயிட்டான். அடுத்தவனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலை. சுவாமி எப்படியாவது இவனை காப்பாற்றுங்க, என்ன நானும் அவனும் தான் ஒன்றா வந்தோம், இப்போ நான் எப்படி பண்ணுது, நீங்கள் எப்படியாவது இவனை காப்பாற்றுங்க, உங்கள் சாபத்தினால அவன் இறந்துட்டானே அப்படின்னு. அப்போ இவருக்கு தன் நினைவு வருது, நாம் இதை செஞ்சுருக்க கூடாதுன்னு நான் என்னுடைய குருநாதரை போய் கேட்டு நான் சரி பண்ணுதேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு இவர் நீ இந்த சாம்பலை பாதுகாப்பாக பார்த்து வச்சுக்கோ, பத்திரமாக வச்சுக்கோ, நான் என் குருநாதர்கிட்ட போய் அவர் எனக்கு என்ன பிராயச்சத்தின்னு சொல்லாரோ அதை வந்து நான் செஞ்சு எழுப்பி விட்டுருந்தேன். குருநாதரை தேடி போகிறார். இடையில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு வருது. அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாரு, பொண்ணு மேலே மயங்கிட்டார். பொண்ணை பார்த்து மயங்குற உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, உன் நீ முடித்திருக்கிற ஆடைக்கும் நீ போட்டிருக்கிற வேஷபூஷணத்துக்கும் இது தகுமா, இது ஏன் நீ இப்படி மாதிரி உறுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உன் அழகு தானே உன்னை வந்து இப்படி ஆணவப்பட சொல்லிச்சு, நீ உடனே பொசிங்கி போ அப்படின்ட்டார். குரூரமாக போக அப்படின்ட்டார். அந்த பொண்ணு அழகே இல்லாமல் ஒரு குரூரமான உருவத்தோடு அது வந்துருச்சு. அங்கேருந்து நேராக போகிறார் இந்த பொண்ணையும் சாபம் போட்டு அங்கேருந்து போகிறாரு. வார பாதையில் யாரெல்லாம் அகப்படுறாங்களோ எல்லாருக்கும், இது பெரிய கதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், யாரெல்லாம் அகப்படுறாங்களோ அகப்படவங்களாம் சாபம் போட்டு போகிறார். கடைசி குருநாதரை போய் சென்றடைகிறார். குருநாதர்கிட்ட போய் சென்றடைஞ்சோடனே குருநாதர் வந்து என்ன பண்ணார், இவர் நடந்த விருத்தாந்தங்களையெல்லாம் சொல்கிறார். உடனே இவர் சொன்னார், அங்கே ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இந்த காட்டை கடந்து போனேன்னா ஒரு ஊர் வரும், அந்த ஊரில் ஒரு இல்லறத்தான் என்னுடைய சீடன் ஒருத்தன் இருப்பான், நீ அவனை போய் பாரு, அவன் உனக்கு வேண்டியது செய்வான் அப்படின்னு. இவர் நேரம் அந்த இல்லறத்தான வந்து பார்க்க வர்றாரு. வரும்போது ஒரு பையன்கிட்ட இந்த அட்ரஸில் இந்த முகவரியில் உண்டான ஆள் எங்கப்பா இருக்கிறாருன்னு கேட்குறாரு. உடனே நீ ஆளை பார்க்கலையே, உனக்கு உன்னுடைய தோற்ற பொலிவே சாமியார் மாதிரி தோணலையே, நீ அங்கே எதுக்கு அங்கே அந்த இல்லறத்தார் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி நீ போறியா அப்படின்னு கேட்பார். உடனே அவனை பூசிங்கி பண்ணுவார். நேரம் அந்த வீட்டுக்கு போவார். அந்த இல்லறத்தான் இருப்பார், அவர்கிட்ட கேட்பார், என்னை எங்கள் குருநாதர் உன்னை போய் பார்க்க வர சொன்னார், உங்ககிட்ட அப்படி என்ன பெரிய தவம் இருக்குன்னு சொல்லி, நீ சாதாரணமாக கல்யாணம் கட்டி புள்ள பெற்று நீ ஒரு வீட்டில் உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு கூலியாளாக இருந்து உன் பொண்டாட்டிக்கு உழைச்சி உன் பிள்ளைக்கு உழைச்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை போய் பார்க்கறதுக்கு என் குருநாதர் வர சொல்லிட்டார, உங்ககிட்ட என்ன அப்படி தனித்தகுதி இருக்குன்னு வர சொன்னார் அப்படிங்கிற. அவர் வாயவே திறக்கலை, ஒன்றுமே சொல்லலை. உடனே எனக்கு அது எங்கள் குருநாதர், அவரும் எனக்கும் குருநாதர் தான், என் குருநாதருக்கு தெரியும் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு, எனக்கு மீதி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவர் வந்து, இந்த மாதிரி நீ இல்லறத்தில் இருந்துட்டு எல்லாரையும் ஏமாற்றி பிழைக்கிற, நான் உன்னை சாபம் போடுதேன் அப்படின்னு வேண்டிய சாபம் அவர் போட்டுறார். ஆனால் அவருக்கு அந்த சாபம் எதுவுமே பலிக்கலை. அப்போ அவர் சொன்னார், சுவாமி நீங்கள் என்ன சாபம் போட்டானாலும் எனக்கு பலிக்காது, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரும்போதே ஒவ்வொரு சாபம் போட்டு உங்களுடைய தவ ஆற்றல் அத்தனையும் இழந்துட்டீங்க, இப்போ நீங்கள் சாதாரண வெற்று மனிதர் தான், இதில் வந்து நீங்கள் திரும்பவும் சாபம் போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே நீ சாதாரண மனிதர் அது மட்டுமில்லை, இத்தனை பேர் சாபத்துக்கும் நீ வந்து பதில் சொல்லி ஆகணும், இத்தனை பேருக்கு நீ சாபம் போட்டிருக்கல்ல, அந்த சாபத்துக்கெல்லாம் நாளைக்கு பிரம்மதேவன் வந்து உன்னுடைய சித்திரகுப்தர் வந்து உன்னுடைய கணக்கை பார்க்கும்போது நீ இத்தனை பேருக்கு போட்ட சாபத்தினால உனக்கு அந்த சாபங்கள் மீண்டும் வந்து சேரும்னு அவருக்கு சொன்னால்
அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் சாமி, அதனால் உங்கள் குருநாதர்கிட்டயே போய் பிராயச்சித்தம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லார். இப்போ நான் வந்து எங்கள் குருநாதர் வந்து என்னை ஏற்றுக்குவாரா என்னன்னு தெரியல, இத்தனை உயிர்களும் என்னால் கொண்டு போச்சு, கொண்டுட்டேன், அதனால் எனக்கு நீயே ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லார். நான் வந்து என்னுடைய பொறுமையையும் என்னுடைய சகிப்புத்தன்மையையும் என்னுடைய விட்டு கொடுக்குற சுவாபத்தையும் கொடுத்து நான் உங்களை வந்து பாதுகாப்பாக நான் வைக்கிறேன். இந்த இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை, இந்த விட்டு கொடுக்குற சுவாபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த உயிர்களெல்லாம் எழும்பணும்னு சொல்லி நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சாபம் என்னை சாரக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க, நான் என்னுடைய தவத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி மனப்பூர்வமாக அவர் தவத்தை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்த உடனே அப்போ இவருக்கு தவம் வந்துட்டு உடனே அவர் சொன்னார், இப்போ நீ எனக்கு என்ன சாபம் போட்டாலும் உனக்கு பலிக்கும், ஏன்னா நான் வந்து என்னுடைய தவத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ வேணால் சாபம் போட்டுக்கோ அப்படிங்கிற. இனிமேலும் சாபம் போட்டு வினயம் வாங்குறதுக்கு நான் என்னப்பா சின்ன பையனா, நீ எனக்கு இவ்வளவு தவத்தை கொடுத்ததுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், என் தவத்தை நான் உனக்கு கொடுக்கும்போதே நான் சும்மா கொடுக்கல, அந்த இவருடைய தவத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுத்தேன். அதனால் நீ போகிற போக்கில் போனேன்னா நீ முதல்ல கண்ணால் பொசுக்கின அந்த பையனும் எழும்பியிருப்பான், அப்புறம் வரும்போது ஒரு பொண்ணை குருவியாக போவேன்னா அவளும் எழும்பியிருப்பான், அதுக்கப்புறம் நிறைய ஆடு மாடு கோழி குருவி எல்லாத்துக்கும் சாபம் போட்டு வந்திருக்கேன், எல்லாம் போயிருக்கும், இப்போ இந்த பையனுக்கும் சாபம் போட்டிருக்கேன், இது எல்லாம் கரைஞ்சிரும். பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது தெரிஞ்சுக்கோங்க. நேராக குருநாதர்கிட்ட வந்தார், கீழே விழுந்து கும்பிட்டு எனக்கு நல்ல பாடம் புகட்டி தந்தார் அந்த சகோதரச்சியோட, நான் இனி எந்த வகையில் நான் என்னை பண்படுத்தணும் அப்படின்னா, பொறுமை தான்ப்பா உலகத்தில் ஒழுக்கத்திலலாம் சிறந்த ஒழுக்கம், பொறுமை. உன்னை யார் என்ன சொன்னாலும் என் வினைப்பதிவு இது அனுபவிக்க வேண்டியது அப்படிங்கக்கூடிய பொறுமையை நீ கடைப்பிடிச்சேன்னா உனக்கு பின்னால் அவனுடைய வினைப்பதிவும் கலைஞ்சு இந்த பொறுமையின் பலனாக நீ அனுபவிக்க போகக்கூடிய அருள் அனுபவங்களை எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு அவங்க அந்த குருநாதர் ஆட்சி வழங்குதார்.